அன்பு நிறைந்த பெருமக்களே, பெரிய புராண நாயன்மார்களில் சிலருடைய வரலாறுகள் மிக விரிவான சம்பவங்கள் நிறைந்தன என்பதனால் சேக்கிடார் அவற்றை விரிவாகச் சொல்லுகிறார். சில நாயன்மார்களுடைய அருள் வரலாறுகளில் குறிப்பிட்டு சொல்லத்தக்க பெரிய சம்பவ கோவைகள் இல்லை. அவற்றை சேக்கிடார் அளவாக உரிய சம்பவங்களை மட்டும் விரித்துரைத்து அளவுபடச் சொல்லுகிற பழக்கமுடையவராக இருக்கிறார். சம்பவங்களே இல்லை, பதிவு மட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் இருக்கிறது என்றால் ஒன்றிரண்டு பாடல்களில் கூட அந்த அருள் வரலாற்றை நிறைவிக்கிற பழக்கம் சேக்கிழாருக்கு உண்டு. எல்லா நாயன்மார்களை பற்றிய எல்லா செய்திகளையும் முயன்றும் முழுமையாக சேக்கிழாரால் அந்த காலத்தில் பெற்றிருக்க முடியுமா என்றால் முடியாது என்றுதான் தெரிகிறது. இன்றைக்கு நமக்கு பல்வேறு வசதிகள் இருப்பதனால் ஒன்று குறித்து அதன் தரவுகளை திரட்டுவது நமக்கு எளிமையாக இருக்கிறது. காலத்தில் கூட பலவற்றின் தரவுகளை திரட்டுவது நமக்கு முடியாததாகவும் உள்ளதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சாதன வசதிகள் இல்லாத காலத்தில் ஒற்றை வரிப்பதிவாகிய திருத்தொண்ட தொகையை வைத்துக் கொண்டு திருத்தொண்ட திரு அந்தாதி தந்த சின்ன ஒளிக்கீட்டில் ஒரு பெரிய காப்பியத்தை பாடுவதில் சேக்கிழார் எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அதனை ஊன்றி படிப்பவர்களால் மட்டுமே உணர முடியும். அப்படி உணர்ந்தால் பல வரலாறுகளை மிகச் சுருக்கமாக சம்பவ கோவை இல்லாமல் நினைத்திருந்தால் தேவையற்ற கற்பனைகளையும் பொய் செய்திகளையும் கதைகளையும் சொல்லி அவற்றை நீட்டியிருக்க சேக்கிடாரால் முடியும். ஆனால் ஒரு வரலாற்று காப்பியம் என்று எடுத்துக்கொண்டதனால் தனக்கு தெரிந்த உண்மைகளை தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட உண்மைகளை மட்டும் பதிவு செய்வதே தவிர தேவையில்லாத வெற்று கதைகளை விரித்துரைப்பது தனது பெருமைக்கு உகந்ததல்ல, தான் எடுத்துக்கொண்ட நூல் போக்கிற்கு ஏற்புடையதல்ல என்று கருதுகிற கருத்துடையவர் சேக்கிழார் என்பதை அவருடைய நூலை ஆழ்ந்து கற்பவர்கள் தெளிவாகவே தெரிய முடியும். அந்த வகையில் செல்ல செல்ல பிற்பகுதிகளில் பெரிய புராணத்தில் அவற்றின் போக்கில் சில வரலாறுகள் சம்பவம் நிறைந்ததாகவும் பல வரலாறுகள் ஏறத்தாழ ஒரு 20க்கு மேற்பட்ட நாயன்மார் அருள் வரலாறுகளில் குறிப்பிட்டு சொல்லத்தக்க பெரிய சம்பவ கோவைகள் இல்லை. ஆனாலும் நுட்பமான சில பதிவுகள் உள்ளன. அவற்றையும் அவற்றோடு தொடர்புடைய செய்திகளையும் ஒருங்கிணைக்கிற நேரத்தில் எல்லாவற்றையும் ஒரு மணி நேரத்திற்கு நீட்டுவதோ இல்லை குறைவாக சுருக்குவதோ இல்லாமல் அளவுபட அந்தந்த நாயன்மார்கள் வரலாற்றில் சொல்லப்பெற்றிருக்கிற செய்தியை உங்களுக்கு சுவைகுன்றாது பகிர்ந்து கொள்ளத்தான் நான் இந்த முயற்சியை முறையாக மேற்கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்று இந்த ஒலிக்களஞ்சியத்தின் மூலமாக சேக்கிழார் விரித்துரைத்திருக்கிற மூன்று நாயன்மார்களுடைய அருள் வரலாறுகளை நான் உங்களுக்கு சொல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். ஒன்று, நாகைப்பட்டினம் என்கிற பகுதியிலே வாழ்ந்திருந்தவராகிய அதிபத்தர் என்கிற ஒரு அருமையான பெருந்தொண்டர், ஒரு கொள்கை வழி நின்றவருடைய வரலாறு. இன்னொன்று, உருத்திர பசுபதியார் என்று சொல்லப்பெற்ற ஒரு பெருமகனார் அந்தனர். உருத்திர ஜபம் என்று சொல்லப்பெறுகிற பெருமானுக்கு உரியதாகிய வேத மந்திரத்தை இடையறாது உச்சரித்து நின்று அதன் மூலமே ஆண்டவனுடைய தாழ்மலர்களை சென்றடைந்த அன்ன பெரியவர். இன்னொருவர், சோமாசிமாரர் என்கிற திருநாமம் கொண்டிருந்து அந்த சோம யாகம் என்கிற ஒரு யாகத்தை இடையறாது நிகழ்த்தி ஒப்புயர்வற்றவராகிய இந்த நூலின் காப்பிய தலைவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு அன்பு பூண்டு நட்பு பூண்டு வாழ்ந்திருந்து ஆண்டவன் தாழ்மலர்களை சென்று சேர்ந்த பெரியவர். இந்த மூவரை பற்றி சேக்கிழார் தருகிற செய்திகளை அவர் தருகிற நயப்பாட்டு செய்திகளோடு வரலாற்று பதிவுகளோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் இந்த சின்ன ஒலிப்பேழையிலே முயற்சியாக தொடர்கிறேன். முதற்கண் நம்முடைய சிந்தனைக்கு வருகிறவர் அதிபத்தர் என்கிற பெயர் கொண்ட பெருமகனார். 20 திருவிருத்தங்களில் சேக்கிழார் இந்த அதிபத்தருடைய அருள் வரலாற்றை நமக்கு சொல்லுகிறார். அதற்கு மேல் நீட்டுவதற்கு ஒன்றும் பெரிதாக கதை இல்லை என்கிற காரணத்தால் ஒரு சின்ன சம்பவம், அந்த சம்பவத்தை சுற்றிய சின்ன சின்ன நிகழ்வுகள், அவற்றை அழகுபடச் சொல்லுகிற சேக்கிழாருடைய சித்தரிப்பு உத்தி, இவைகள் தான் இந்த வரலாற்றிலே காணப்படுகிற திரண்ட செய்திகள் என்று சொல்லலாம். இந்த அதிபத்தரை பற்றி ஒற்றை வரியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், விரிதுரை சூழ் கடல் நாகை அதிபத்தர்க்கு அடியேன் என்று ஒரு பதிவை வைக்கிறார். அப்ப இந்த அதிபத்தர் என்பவர் விரிந்த திரைகளாலே சூழப்பெற்ற கடல் உடைய நாகைப்பட்டினத்திலே வாழ்ந்திருந்தவராகிய அதிபத்தர் என்று சொல்கிறார். இந்த நாகைப்பட்டினம் என்கிற தலம்
எல்லாருக்கும் தெரிந்த தலம். தமிழ்நாட்டில் எல்லாராலும் அறிய பெற்ற நகரங்களிலே ஒன்று. பெருமக்களே, பட்டினம் என்கிற சொல் கடற்கடையிலே அமைந்திருக்கிற பெரிய நகரங்களுக்கு அந்த காலத்திலே இடப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் என்பதை வரலாற்றுக்காரர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். காவிரிப்பூம் பட்டினம், சென்னை பட்டினம், மசூலி பட்டினம் என்றெல்லாம் வருகிற இந்த சொற்கள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், கடற்கரை நகரங்களுக்கு பட்டினம் என்று பெயரிடுவது வழக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இந்த குறியீடுகள் பயனாக அமைந்திருக்கிறது. இந்த நாகைப்பட்டினம் என்று சொல்ல பெறுகிற அருமையான திருத்தலத்தில் தான் அதிபத்த நாயனாருடைய அருள் வரலாறு விரிந்திருப்பதை பார்க்கிறோம். சைவர்களுக்கு மிகச்சிறந்த தலங்கள் என்று பலவற்றை பல நேரங்களிலே நான் எடுத்து வரலாறுகளின் ஊடே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மிகச்சிறந்த தலம் என்று சொன்னால் திருவாரூர், மிகச்சிறந்த தலம் என்று சொன்னால் தில்லை, மிகச்சிறந்த தலங்களுள் ஒன்று என்று சொன்னால் திருவண்ணாமலை என்பது போல, மிகச்சிறந்த அம்மைக்கு உரிய தலம் என்று சொன்னால் அது திருநாகை என்று பாராட்டப்படுகிற இந்த உப்புயர்வற்ற நாகப்பட்டினம் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் சிவாலயங்களுக்கு இணையாக தமிழ்நாட்டில் சக்தி பீடங்களும் சிறந்திருந்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலும் இந்திய பகுதிகளிலும் ஒரே சைவம் அல்லது ஒரே இந்து மதம் 6 பிரிவுகளாக பிரிந்து தனித்தனியாக போற்றப்பட்டு நின்றன என்பதை வரலாற்றுக்காரர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். சிவனை போற்றுகிற நெறி சைவம் என்று இருந்தது. அம்மையை போற்றுகிற நெறி அம்மையோடு தொடர்புடையதாகிய சக்தி வழிபாடு என்பதனால் சாக்தம் என நின்றது. சூரியனை போற்றுகிற நெறி சௌரம் என்று வந்தது. திருமாலை போற்றுகிற நெறி விஷ்ணுவை போற்றுவது என்பதனால் வைணவம் என்று வந்தது. முருகனை போற்றுவது கௌமாரம் என்று வந்தது. கணபதியை போற்றுவது காணாபத்தியம் என்று நின்றது. இந்த 6 நெறிகளையும் ஒரு காலத்தில் கிபி 7 நூற்றாண்டை ஒட்டிய காலப்பகுதியில் ஏறத்தாழ ஞானசம்பந்தருடைய காலத்தை ஒட்டி வாழ்ந்திருந்தவராகிய சங்கரர் என்று சொல்லுகிற ஆதிசங்கரர் ஒன்று திரட்டி அவற்றை ஒன்றாக வகைப்படுத்தி அருளினார் என்று சொல்கிறார்கள். அப்படி நின்ற 6 பெரும் சமயங்களில் ஒன்றாகிய சக்தி வழிபாடு ஒரு காலத்திலே தமிழகத்திலும் சிறந்திருந்தது என்று பார்க்கிறோம். இந்திய நாடெங்கும் 48 சக்தி பீடங்கள் இருந்தன என்று பெரியவர்கள் கணக்கிட்டு சொல்கிறார்கள். அதிலே சில சக்தி பீடங்கள் தமிழ்நாட்டிலேயும் அமைந்திருந்தன. இங்கே கூட நாம் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அங்கே போனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் அதை மீனாட்சி பட்டினம் என்று சொல்வார்கள். காஞ்சியை பொறுத்த வரைக்கும் அது காமாட்சி நகரம் என்றுதான் எடுத்து சொல்லுவார்கள். நாகைப்பட்டினத்தை பொறுத்தவரை அது நீலாயதாட்சியினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட கோயில் திருநகரம் என்று சொல்வார்கள். நாகைப்பட்டினத்தில் போய் காயாரோகணர் ஆலயம் எங்கே என்றால் யாருக்கும் தெரியாது. நீலாயதாட்சி கோயில் எங்கே என்றால் இதோ இருக்கிறது என்று சொல்வார்கள். அம்மை சிறப்பு பெற்றிருக்கிற திருத்தலங்களிலே ஒன்று நாகப்பட்டினம் என்று பார்க்கிறோம். அத்தகைய நாகப்பட்டினம் என்கிற திருத்தலத்தில் நடந்த வரலாற்றை நமக்கு சேக்கிடார் அதிபத்தர் வரலாற்றோடு இணைத்து மிக அழகாக சொல்ல தொடங்குகிறார். பெருமக்களே, நாகை கற்றவர்கள் வாழ்ந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு திருநகரங்களிலே ஒன்று. அளவிலாத கல்வியாளர்கள் வாழ்ந்திருந்தது காஞ்சிபுரம் என்று பல பதிவுகள் உண்டு. அதுபோல் கல்வியாளர்கள் நிறைந்திருந்த ஒரு நகரம் என்று நாகைப்பட்டினத்திற்கும் ஒரு பெருஞ்சிறப்பு உண்டு. அது நம்முடைய தேவாரங்களிலும் பதிவாகி இருப்பதை பார்க்கிறோம். ஒரு நாள் காலமேகம் என்று சொல்லுகிற ஒரு பெரும் புலவர் நாகைப்பட்டினத்திற்கு வருகிறார். நல்ல உச்சி வேளை, பசி காதை அடைத்து கண்ணை பஞ்சை அடைய செய்கிற ஒரு நேரம். யாரிடமாவது சோறு விற்கிற இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு தெரிந்து போய் அங்கே வாங்கி உண்ணலாம் என்று கருத்து படைத்த மிகப்பெரும் கவிஞராகிய காலமேகம் நாகைப்பட்டினத்து தெருவீதிகளில் மர நிழலில் சின்ன சின்ன பாக்கு கொட்டைகளை வைத்துக் கொண்டு கோலி விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளை போய் பார்க்கிறார். யாரோ பெரியவர் வந்து நிற்கிறார் என்றதும் அந்த பிள்ளைகள் விளையாட்டை நிறுத்தி கொண்டு என்ன என்று கேட்டதும் அவர்களுக்கு நல்ல தமிழ் புரியாது என்று கருதிய காலமேகம் இந்த ஊரில் சோறு எங்கே விற்கும் என்று கேட்டாராம். சோறு எங்கே விற்கும் என்கிற வார்த்தை உலகத்தில் பேச்சு வழக்கில் எங்கே விற்கும் என்பதை கேட்கிற ஒரு வழக்காற்று சொல். அந்த பிள்ளைகள் இந்த சொல்லை கேட்டுவிட்டு கொல்லென்று சிரித்துவிட்டு, என்ன பெரியவரே இது கூட தெரியாதா, அவசரப்பட்டு உண்டால் சோறு தொண்டையிலே விற்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தூக்கி வாரி போட்டது காலமேகத்திற்கு. ஒன்றும் தெரியாத பாதகர்கள் என்று கருதினோம்,
இவர்கள் நம்மையே ஆழம் பார்த்து விட்டார்களே என்று கடும் கோபம் கொண்டவர் பக்கத்திலே இருக்கிற கறி ஒன்றை எடுத்து பக்கத்திலே இருந்ததாகிய சுவர் ஒன்றில் இந்த குழந்தைகளுக்கு சாபம் இடுவதற்காக இரண்டு வரி எழுத தொடங்கினாராம். பாக்கு தெரித்து விளையாடும் சிறு பாலகர்க்கு என்று பாட்டில் ஒரு வரி எழுதினார். அதுக்குள்ளே கையில் இருந்த கறி தேய்ந்து போயிற்று. பசி மேலெழுந்தது. எங்காவது போய் உண்டு விட்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு சாபம் கொடுக்கலாம் என்று கருதிவிட்டு அவர் அப்பாலே போய் உணவு தேடி உண்டார். அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு கறி துண்டை எடுத்துக்கொண்டு பாட்டை நிறைவு செய்யலாம் வந்து பார்த்தால் முன்னரே பிள்ளைகள் பாட்டை நிறைவு செய்திருக்கிறார்கள். பாக்கு தெரித்து விளையாடும் சிறு பாலகர்க்கு நாக்கு தெரித்து விழ நாகேசா என்று எழுத நினைத்தார். ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த வரியை பாக்கு தெரித்து விளையாடும் சிறு பாலகர்க்கு நாக்கு தமிழ் விளங்கும் நன் நாகை என்று எழுதி வைத்து விட்டு போயிருந்தார்கள். தூக்கி வாரி போட்டது. இப்படி சிறு பாலகர்களுக்கு கூட தமிழ் வருகிற திருநகரமா இது என்று கருதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அப்பாலே போனார் இந்த ஒப்பற்றவராகிய காலமேக புலவர் என்று அந்த நகரத்திற்கு வரலாறு சொல்லுகிறார்கள். அதுபோல் அந்த ஊரிலே ஒரு சத்திரம் இருந்தது. அந்த சத்திரத்தை நடத்தி கொண்டிருந்தவர் காத்தான் என்ற பெயர் படைத்த ஒரு பணக்காரர். ஒரு நாள் அந்த சத்திரத்திலே போய் காலமேக புலவர் தங்குகிறார். இரவு சாப்பாடு இரவு 8 மணி 9 மணிக்கு கிடைத்தாக வேண்டும். ஆனால் என்ன காரணமோ அன்றைக்கு சாப்பாடு 10 ஆயிற்று 12 ஆயிற்று. 1 மணிக்குத்தான் சோறு போட்டார்கள். கோபம் வந்துவிட்டது காலமேக புலவருக்கு. உடனே ஒரு ஏடெடுத்து அதிலே இந்த சத்திரத்தையும் சத்திரத்தில் சோறு போடுகிறவனையும் சேர்த்து அவனை இடித்து ஒரு பாட்டு எழுதி வைத்துவிட்டு புறப்பட்டு போனார். கத்தும் கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். சாயங்காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிற பொழுதுதான் இந்த சத்திரத்தில் அரிசி வரும். குத்தி உலையிலிட ஊரடங்கும். இவனு அதெல்லாம் குத்தி ஒழுங்கா புடைச்சு உலையில போடுறதுக்குள்ள அவன் படுத்து தூங்கிடுவான். இவனு சோறு போடுறப்ப என்னாகும்? ஓரகப்பை அன்னமிட வெள்ளி எழும் என்று பாடினான். ஓரகப்ப சோறு போடுறப்ப பார்த்தா கீழ் வானத்துல 4 மணி பொழுது விடிஞ்சு போயிடும். இப்படி ஒரு சத்திரத்தை நடத்தினால் என்ன, நடத்தாவிட்டால் என்ன என்று கேலியாக எழுதி வைத்து விட்டு போக இது காத்தான் என்கிற உரிமையாளருக்கு தெரிய ஓடோடி வந்து அவர் திருவடிகளில் விழுந்து, ஐயா, இன்றைக்கு ஒரு நாள் தான் இந்த பிழை நடந்தது. இதற்கு நீங்கள் சத்திரத்தை இழித்து இப்படி பாடினால் எங்கள் புகழ் என்னாவது என்று கேட்டதும் காலமேகம் புன்முறுவலோடு சொன்னாராம், நான் சொன்ன பாட்டை நீங்கள் கவனிக்கவில்லை, உங்களை புகழ்ந்துதான் நான் பாடியிருக்கிறேன் என்றாராம். இப்படி பாடியிருக்கிறீர்களே, இதுல எங்கே புகழ்ச்சி இருக்கிறது என்று மற்றவர்கள் கேட்டபோதுதான், கத்தும் கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் உலகமே அத்தமித்தால் கூட இங்கே அரிசி வந்து கொண்டிருக்கும் என்று நான் பாடியிருக்கிறேன் என்றாராம். அத்தமிக்கும் போது என்றால் மாலையில் என்பதில்லை, உலகத்திலேயே அரிசி கிடைக்காது அஸ்தமித்தாலும் இந்த சத்திரத்திற்கு வருகிற அரிசி வந்து கொண்டுதான் இருக்கும். குற்றி உலையிலிட, நீங்க அடுத்தாற் போல குற்றி உலையிலிட ஊரடங்கும் என்று பாடியிருக்கிறீர்களே அப்படின்னு கேட்டா, ஆமாம், அந்த அரிசியை குற்றி உலையில் இட்டாலேயே ஊர் மக்களெல்லாம் தங்கள் பசி வயிறு நிறைய உண்டுவிட்ட மகிழ்ச்சியிலே அடங்கி போவார்கள், நிச்சயம் சோறு என்று அவர்களுக்கு உத்தரவாதம் தருகிற இடம் என்று. அப்படியானால் வெள்ளி எழும் என்று பாடியிருக்கிறீர்களே என்று திரும்ப கேட்ட நேரத்தில் அந்த பானையில் குத்தியிட்ட வெள்ளை வளையர் என்கிற பச்சரிசி பொங்கி வருவதை பார்த்தால் கீழ்வானத்தில் இருக்கிற வெள்ளி கூட வெட்கப்பட்டு மறைந்து கொள்ளும், அப்படி ஒரு நல்ல சோறு நீங்கள் போடுகிறீர்கள் என்று அந்த பாட்டுக்கு வேறு ஒரு பொருள் சொன்ன ஒப்புயர்வற்ற தமிழறிஞர்கள் பலர் வாழ்ந்த ஊர் அதிபத்தர் என்ற இந்த அருளாளர் பிறந்து வாழ்ந்த நாகப்பட்டினம் என்று அறிஞர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஊருக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஒரு பெரிய வரவேற்பு வளைவு இருக்கும், வேறு எங்கும் காண முடியாது. அந்த வரவேற்பு அளவில் 3 சமயங்களினுடைய சின்னங்கள். திருவாரூரிலிருந்து நீங்கள் நாகையில் புகுந்தால் நடுவிலே ஒரு கோபுர சின்னம், இன்னொரு பக்கத்திலே ஒரு மசூதி சின்னம், இன்னொரு பக்கத்திலே ஒரு தேவாலயத்தினுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். மும்மதங்களினுடைய இணைப்பாக இன்று விளங்குகிற பெருமை மிக்கது நாகைப்பட்டினம். நாகைப்பட்டினத்திற்கு 7 கிலோமீட்டர் வடக்கிலே நாகூர் என்கிற மிகச்சிறந்த இஸ்லாமிய தலம், நாகைப்பட்டினத்திற்கு தெற்கே ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் வேளாங்கண்ணி என்று பெயர் படைத்த கிறித்துவ தேவாலயமும் இருக்க, நடுவிலே நீலாயதாட்சியோடு காயரோகணர் எழுந்தருளி இருக்க, 3 சமயங்களும் சங்கமிக்கிற ஒரு அருமையான திருநகரம் என்று இந்த நாகப்பட்டினம் திருநகரத்தை நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் கோயில் கொண்டிருக்கிற நீலாயதாட்சியை சங்கீத மும்மூர்த்திகளாகிய தியாகையர் முதலிய மூவரும்
அழகிய பாடல்களினாலே, அழகிய உருப்படிகளினாலே தோத்தரித்திருக்கிறார்கள். அதற்கு மேல் மற்றைய தலங்களில் அதிகம் காணப்படாது. நவகிரகங்கள் இந்த திருக்கோயிலில் ஒரே திசை பார்த்ததாக, தங்களுக்குள் வெவ்வேறு திசை பார்த்து கொள்ளாது, ஒரு திசை நோக்கியிருக்கிற அற்புதத்தையும் பார்க்கலாம். சப்த விடங்க தலங்கள் என்று ஒளியினுடைய முனைப்படாது அமைந்த ஏழு விடங்கர்கள் எழுந்தருளியிருக்கிற திருத்தலங்களில் நாகையும் ஒன்று என நம்முடைய பெரிய மக்கள் சொல்கிறார்கள். பெருமான் இந்த தலத்திலே சுந்தர விடங்கராக தரங்க நடனம், கடற்கரை அல்லவா, கடலலை போன்ற நடனம் ஆடுகிற பெருமானாக தியாகர் இந்த திருத்தலத்திலே எழுந்தருளியிருக்கிறார். நாகை ஒரு காலத்திலே சோழர்களுக்குரிய மிகச்சிறந்த துறைமுகப்பட்டினமாக விளங்கியது. சமண பௌத்தர்கள் பெரிய அளவில் இந்த தலத்திலே வாழ்ந்திருந்திருக்கிறார்கள் என்று வரலாற்றுக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நகரத்தை கற்றாறு பையில் கடல் நாகை காரோணம் என்று சம்பந்தரும் அந்த காலத்தில் புகழ்ந்திருக்கிறார். அப்படி கற்றோர் பயில்கின்ற இந்த கடல் நாகை காரோணத்தில் தான் அதிபத்தர் என்கிற பெருமகனார் ஒரு மீனவர் வாழ்ந்திருந்தார். அவர் வாழ்ந்திருந்ததற்கு அடையாளமாக இன்று கூட மீனவர்கள் குடும்பத்துக்கும் கோயிலுக்கும் இடையிலே நெருக்கமான தொடர்பு இருப்பதை பார்க்கிறோம். கிறித்துவ தேவாலயங்களின் முன்பு அந்த தேவாலய பகுதியில் இருக்கிறவர்கள் யாராவது கிறித்துவர்கள் இறந்து போனால் அவர்கள் பிரேதத்தை வண்டியில் வைத்து தள்ளி கொண்டு வந்து தேவாலயத்தின் முன்னே நிறுத்துவார்கள். உடனே கோயிலுக்குள் இருந்து பாதிரியார் வந்து மந்திரித்து ஆசீர்வாதம் செய்ய அந்த பிணம் இடுகாட்டுக்கு எடுத்து செல்லப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த சிவாலயத்திலும் இந்த முறை மேற்கொள்ளப்படுவதில்லை. நாகையில் மட்டும் நைலாயதாட்சி பெருமாட்டியினுடைய திருக்கோயில் முன்பு மீனவர் குடும்பத்தில் ஒருவர் இறந்து போனால் அவருடைய பிரேதத்தை சிவபெருமானுடைய கோயில் வாசலிலே கொண்டு வந்து நிறுத்த கோயில் மரியாதை அந்த பிரேதத்திற்கு செய்யப்பட அதன் பிறகு அந்த பிரேதம் எடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுகிற முறை இன்றும் விளங்குகிறது. கோயிலுக்கும் குடிமக்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்கிற நல்ல நிலை நிலவுகிற திருத்தலங்களிலே ஒன்று இந்த நாகை என்று சொல்லப்பெறுகிற அற்புதமான மிகச்சிறந்த தலம். இந்த தலத்தை சூட 12 சிவாலயங்கள், சிவத்தலங்கள் அமைந்திருக்கின்றன. திருவையாறு போன்ற பகுதிகளில் ஒரு இறைவன் புறப்பட எல்லா கோயிலிலிருந்தும் இறைவர்கள் புறப்பட்டு 5 ஊர் 7 ஊர்களுக்கு சென்று வருவது போல 12 திருத்தலங்களினுடைய இறையவர்களும் ஒரு சேர எழுந்தருளி வந்து காட்சி தருகிற அற்புதமான தலங்களுள் தலைமை தலமாக இந்த நாகைப்பட்டினம் அமைந்திருப்பதையும் நம்முடைய வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படிப்பட்ட நாகையை சொல்லி சேக்கிழார் பெருமான் அதிபத்தருடைய அழகிய வரலாற்றை தொடங்குகிறார். பொன்னி நாடெனும் கற்பக பூங்கொடி மலர் போல் நன்மை சார்ந்தது நாகப்பட்டின திருநகரம். இந்த நாகப்பட்டின திருநகரம் எப்படிப்பட்டது? நன்மை சார்ந்தது. எல்லா விதமான நலன்களும் இங்கே வந்து கிடைக்கும். நன்மைகள் நிறைந்திருக்கிற ஒரு நல்ல தலம் இந்த தலம். பொன்னி நாடு என்று சொல்லுகிற காவிரி நாட்டை, சோழ நாட்டை ஒரு கற்பக கொடி போல நீங்கள் உருவகம் செய்தால் அதிலே பூத்திருக்கிற கற்பக மலர் என்று இந்த நகரத்தை சொல்லலாம். பொன்னி நாடெனும் கற்பக பூங்கொடி மலர் போல் நன்மை சார்ந்தது நாகப்பட்டின திருநகரம். அந்த திருநகரத்தில் வாழ்ந்திருந்தாராம் ஒரு பெரியவர். அனையதாகிய அந்நுழைப்பாடியில் நுழையர்கள் என்பவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாகிய மீனவர்கள். அவர்களை சொல்லுகிற பழைய வழக்காற்று சொல் நுழையர் என்று சொல்வது. எனவே நுழையர்கள் வாழ்வதாக இருக்கிற அந்த பகுதிக்கு நுழைப்பாடி என்று பெயர். அந்த நுழைப்பாடி பகுதியில் அனையதாகிய நுழைப்பாடியில் அமர்ந்து மனைவளம் போலி நுழையர் தம் குலத்தினில் வந்தார். மனைவளம் என்று சொன்னால் ஒப்புயர்வற்ற துணைவியோடு கூட இருந்து வாழ்வதாகிய இல்லற நெறியிலே வந்தவர். புனை இளம்பிரை முடியவர் அடித்தொண்டு புரியும் வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோ. அவருடைய திருநாமம் அதிபத்தர் என்று சொல்கிறார்கள். அதி என்றால் மேலான, பத்தர் என்கிற சொல்லுக்கு பக்தர் என்று பொருள் கொண்டால் சிவனிடம் மேலான பத்திமை பூண்டவர் என்பதே அவருடைய திருநாமமாக இருந்திருப்பது போல நமக்கு தெரிகிறது. புனை இளம்பிரை முடியவர் அடித்தொண்டு புரியும் வினை விளங்கி அதிபத்தர் என நிகழ் மேலோ. அந்த ஊரிலே வாழ்ந்திருந்த ஒரு மீனவர் தலைவர் அதிபத்தர் என்று சொல்லப்படுகிற உப்பற்றவர். இவருடைய செயர் என்ன என்றால் மிக அழகான ஒரு தொண்டு இவருடைய அருள் வரலாற்றிலே எடுத்து காட்டப்படுகிறது. நாமெல்லாம் நினைந்து பார்க்க வேண்டிய தொண்டு. நம்மில் பலர் அங்கலாய்த்துக் கொள்கிறோம், எனக்கு என்ன வேலை, என்ன வருமானம், நான் என்ன மனித குலத்துக்கு தொண்டு செய்து விட முடியும், கடவுளுக்கு அள்ளியா கொடுத்து விட முடியும், அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்று அங்கலாய்த்துக் கொள்கிறவர்கள், தன்னால் இயலாது என்று கருதுகிறவர்கள் எல்லாம்
இந்த வரலாற்றை படித்தால் தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று எண்ண வருவார்கள். அப்படி ஒரு எண்ணத்தை தூண்டுகிற ஒரு வரலாறு. என்னவா, நாள்தோறும் தன்னுடைய பணியாளர்களோடு, உடன் வருகிற சுற்றத்தாரோடு படகு நடத்தி கடலுக்குள்ளே செல்வாரா? வலை வீசுவார். வலையில் ஏராளமான மீன்கள் பிடிபடும். அவற்றையெல்லாம் எடுத்து படகுகளிலே ஏற்றியதும் அதிபத்தர் சிவனை நினைந்து, இந்த வெற்றியும் இந்த வருவாயும் இந்த மீனால் கிடைக்கிற வளங்களும் நாகையிலே எழுந்தருளியிருக்கிற எம் பெருமானின் திருவருள் அல்லவா? இவ்வளவு செல்வத்தை தந்தவனுக்கு நாம் நன்றி கடனாக என்ன செய்ய முடியும்? கடல் நடுவிலே இருந்து சர்க்கரை பொங்கல் படையிலிட முடியுமா? புளியோதரை செய்து படையிலிட முடியுமா? சுண்டலுக்கு அங்கே எங்கே போவது? பின்ன என்ன செய்யலாம்னு கருதுவார்? வலைக்குள்ளே பட்டிருக்கிற மீன்களில் மிக விலை பெறுகிறதாகிய ஒரு மீனை பார்த்து எடுப்பார். ஓ, எல்லா மீனை விட மற்ற மீன்கள் 10 ரூபாய் பெறும், 20 ரூபாய் பெறும், இந்த பெரு மீன் 100 ரூபாய் பெறும் என்றால் கிடைத்திருக்கிற மீன்களில் அதுதான் உயர்ந்தது என்று கருதினால் அந்த ஒரு மீனை கையில் எடுத்து நெற்றி அருகிலே கொண்டு போய் அதற்கு வணக்கம் செலுத்திவிட்டு, எந்த சிவபெருமான் இடையராது இந்த மீன் வளத்தை எனக்கு தருகிறானோ அவனுக்கு எனக்கு கிடைத்த வருவாயின் ஒரு பகுதியாகிய இந்த மீனை அவனுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் என்று அந்த மீனை தூக்கி கடலிலே வீசி விடுவாராம். அதுதான் அவர் சிவபெருமானுக்கு செய்த தொண்டு. பெருமக்களே, இது எவ்வளவு உன்னதமான ஒரு சிந்தை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். எது கிடைத்தாலும் கிடைத்திருப்பது இறைவனினுடைய திருவருளால் கிடைத்தது என்று கருதுகிற மனப்பக்குவம் சமய நெறியிலே வருகிறவர்களுக்கு வேண்டும். என்ன தந்தாலும் அது இறைவனினுடைய கருணையால் கிடைத்தது, எது வந்தாலும் அவன் அருளின்றி இது கிடைத்திருக்காது என்று நம்புகிற நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்குமானால் பெற்ற வருவாயில் ஒரு பகுதியை தாம் சார்ந்திருக்கிற சமயத்துக்கு செலவு செய்தல் என்கிற அடிப்படையான உணர்வு நம்முடைய நெஞ்சிலே வரும். பிற சமயத்தார் அதை மேற்கொள்ளுகிறார்கள். தங்கள் வருவாயில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தங்களுடைய தேவாலயத்திற்கு, இல்லையென்றால் தங்களுடைய அறக்கட்டளைகளுக்கு வழங்குகிற பல குடும்பத்தார், பல சமயத்தார் இருக்கிறார்கள். ஆனால் இந்து பெருமக்களில் பலருக்கு இன்னும் அந்த பழக்கம் வந்தபாடில்லை, வர வேண்டும் என்று சொல்லுகிற அருமையான வரலாறாக இது அமைந்திருக்கிறது. 100 ரூபாய் வருமானம் கிடைத்தால், இல்லை சராசரி வருமானம் இல்லாமல் எதிர்பாராத ஒரு வருமானம் கிடைத்தால், அதில் ஒரு விழுக்காட்டை அல்லது 2 விழுக்காட்டை என்னுடைய சமயத்திற்கு, என் தாய் சமயத்திற்கு, அதன் வளர்ச்சிக்கு நான் ஒதுக்கி வைக்கிறேன் என்று கருதுகிற மனோபாவம் இன்னும் நம்மிடம் உருவாகவில்லை என்பதை நினைக்கிற பொழுது இத்தகைய கதைகள் அத்தகைய மனோபாவத்தை உருவாக்குவதற்கு துணையாகும் என்று எனக்கு தோன்றுகிறது. பட்ட மீன்களில் ஒரு தலை மீன் படுதோறும், கிடைத்திருக்கிற மீன்களில் ஒரு மீன் தன்னுடைய ஒன்று கிடைத்தாலும் நட்டமாடிய நம்பருக்கு என தில்லை சிற்றம்பலத்திலே நடனமாடுகிறானே எங்கள் சிவன், அவனுக்கு என நளி முன்னீர் விட்டு வந்தார். பெருக்கெடுக்கிற கடலினுடைய முன்னீர் என்று சொல்லப்படுவதாகிய கடல் தண்ணீரில் விட்டு வந்தார் யார்? விடாத அன்புடன் என்றும் இருப்பார். அழுத்துக்கிட்டுலாம் செய்யறது கிடையாது, மகிழ்ச்சியோடு இது பெருமான் தந்த செல்வம், அதிலே ஒரு பகுதியை அவனுக்கு தருகிறேன் என்று தருகிற செயலை விருப்பத்தோடு செய்து வந்தார். அதை அப்படி செய்கிற பழக்கமுடையவராக இருந்தார். இந்த பழக்கம் இன்று நேற்றல்ல, 30 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக இளமையில் தொடங்கிய சிவார்ப்பண முயற்சி தொடர்ந்து பல ஆண்டுகளாக இவருக்கு நடந்து கொண்டே இருக்கிறது, வளமும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டார்கள், இப்படி அறம் செய்ய சொல்கிறீர்களே, 100 ரூபாய் கிடைத்தால் 1 ரூபாய் என்று என்கிறீர்களே, 100 கோடி கிடைத்தால் 1 கோடி தருவாரோ என்று சிலர் கேட்ட நேரத்தில் தான் அதையும் தருவார் மனோபாவம் சிறந்திருக்குமானால் என்று நிரூபிப்பதற்காக இந்த வரலாற்றில் ஒரு சிறு மாற்றத்தை சேர்க்கிறார், அருமையாக செய்து காட்டுகிறார். ஒரு மீன் மட்டும் வந்தால் அந்த மீனையும் அவர் விடுவாரோ என்று கேள்வி கிளப்பி இருக்கிறார்கள் யாரோ. 100 மீன் கிடைத்த நேரத்தில் ஒரு மீனை கடலில் விடுவது புரிந்து கொள்ளத்தக்கது, ஆனால் ஒரு மீன் மட்டும்தான் கிடைக்கிறது, அதை என்ன செய்வார் என்று கேள்வி கேட்டால் அந்த ஒரு மீனையும் ஆண்டவனுக்கு என்று விடுகிற அளவிற்கு மனோபாவத்தால் சிறந்தவர் என்பதை சொல்வதுதான் இந்த வரலாற்றினுடைய தன்மை. ஆகும் நாள்களில் அநேக நாள் அடுத்து ஒரு மீனே ஏக, பல நாள் போய் இவர் வலை வீசினால் ஒரு மீன் தான் கிடைக்கிறது, 2வது மீனே கிடையாது. கிடைக்கிற மீனும் மிகப்பெரிய மீனாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு மீன் கிடைத்திருக்கிறது, இதை கரைக்கு கொண்டு போய் விட்டால் நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை கஞ்சிக்காகும் என்றால், இல்லையப்பா, இது நம்முடைய கொள்கை, சிவனுக்கு அர்ப்பணம், அதனை இன்றைக்கு கடலில் விட்டு விடுவதுதான் நியாயம் என்று சொல்லி
அந்த ஒரு மீனையும் கடலில் விட விட வீட்டில் வறுமை பசி நீண்டு கொண்டே போக சுற்றத்தார் கூட இருந்து மீன் பிடிப்பாரெல்லாம் உள்ளத்துக்குள்ளே சற்றே சினம் கொள்ள மெல்ல வறுமை வந்து அதிபத்தரை சூழத் தொடங்குகிறது. நீர்ப்படி வேலையில் பட விட்டு வந்தார். ஒற்றை ஒற்றை மீன்களையும் விட்டு கொண்டே வந்தார். என்னாச்சு சேக்கிடா சொல்கிறார், சால நாள்கள் இப்படி வர தாம் உணர்வைத்து கோல மேனியும் தளரவும் நெடுநாட்களா சோறில்லை, வயது வேற நீடிக்கொண்டே போகிறது. அதனால் சரியான வருவாய் இல்லாத காரணத்தால் ஒற்றை மீன் மட்டும் தொடர்ந்து கிடைப்பதனால் வறுமையும் உடற்தளவும் அவருடைய மேனியிலே ஏற்பட கோலமேனியும் தளரவும் தம் தொழில் குறையா சீலமே தலை நின்று தன்னுடைய தொழில் தன்மையிலிருந்து சீலத்திலிருந்து மாறாதவராக தலை நின்று திறன் தெரிந்தே ஆலமுண்டவர் தொண்டர் அன்பு எனும் அமுது உண்டா. ஆலமுண்டவருடைய தொண்டராகிய பெருமான் அப்போதும் அன்பு என்கிற தன்மையிலிருந்து மாறாது அமுதுண்பார் போல அந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். கடைசியா ஒரு நாள் இன்னும் இந்த சோதனையை மேலெடுத்து சென்றால் என்ன செய்கிறார் என்று உலகத்துக்கு காட்டணும். பெருமான் அறிந்து வைத்திருக்கிறான், நிச்சயமாக என் தொண்டன் எது கிடைத்தாலும் அதை எனக்கு தருகிறவன், அந்த மனோபாவத்தில் ஊன்றி நிற்பவன், மாறமாட்டான். இப்ப ஒரு மீன் கிடைத்தது பரவாயில்லை என்று கடலில் விட்டுவிட்டார். கிடைக்கிற மீனே விலை மதிக்க முடியாத மீனாக கிடைத்தால் என்ன செய்வார் என்று அடுத்த கேள்வியை ஊரார் கேட்டிருக்க வேண்டும். அதற்கும் ஒரு நாள் வந்தது. கதையும் அத்தோடு நிறைவுக்கு வருகிறது என்று சேக்கிடார் காட்டுகிறார். ஒரு நாள் நண்பர்களோடு சென்று வலை வீசுகிறார். அந்த வலையில் இது நாள் வரை கிடைக்காத அவருடைய மீன் அனுபவத்தில் வாராத ஒரு தங்க மீன் வந்து அவருடைய வலையிலே மாட்டுகிறது. அதனுடைய விலை அதனுடைய மதிப்பு இன்னது என்பதை உலகத்தில் யாராலுமே மதிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு உடம்பெல்லாம் தங்கம் கனகம், நல்ல சுடர் மணிகள் எங்கு பார்த்தாலும் மாணிக்க கற்கள் வைத்து பதிக்க பெற்றிருக்கிற நீண்ட உலக இடங்களையும் அதற்கு விலை சொல்லலாமான்னா உலகம் முழுவதையும் ஒரு விலை வைத்து இந்த மீனுக்கு ஒரு விலை வைத்தால் அப்பொழுதும் இந்த மீனின் விலைதான் மேலே எழும். அப்படிப்பட்ட விலை மதிப்புடைய ஒரே ஒரு தங்க மீன் வைர வைடூரிய கற்கள் வைத்து இழைக்க பெற்ற இறைவன் அருளாலே தோற்றம் கொண்ட ஒரு புதிய மீன், அற்புத மீன் வலையிலே படுகிறது. எல்லாரும் மகிழ்ச்சியாக படகுக்கு கொண்டு வந்து ஆரவாரிக்கிறார்கள். இப்படி ஒரு அருமை மீன் கிடைத்ததே என்று எல்லோரும் மகிழ்ந்திருக்கிறார்கள். பெருமகனாரி, இதை கொண்டு போய் கடையில் விற்றால் கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கும். அதனை எடுத்துக் கொண்டு போய் நாமும் நம்முடைய குடும்பமும் வாடலாம். விற்று வருகிற பொருளில் ஒரு பகுதியை வேண்டுமானால் ஆண்டவனுக்கு காணிக்கை செலுத்தி விடலாம் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதிபத்தர் உடன்பட மறுக்கிறார். இல்லை, கிடைத்த பொருள் எதுவாக இருந்தாலும் முதலில் கிடைக்கிற பொருள் ஆண்டவன் தாழ்மலர்களுக்கு அர்ப்பணம் என்பது நான் எடுத்த முடிவு என்பதனால் கிடைத்த மீன் விலை மதிப்பில்லாத பொன்மீனாக இருந்தாலும் அதுவும் ஆண்டவன் தாழ்மலருக்கு உரியதே தவிர அதை எடுத்துக் கொள்ளுகிற உரிமை எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லையா? பொன் திரள் சுடர் நவமணி பொலிந்த மீன் உறுப்பால் ஒன்று மற்றது என்னை ஆளுடையவர்க்கு ஆகும். என்னை ஆட்கொள்ளுகிற பெருமானுக்குத்தான் இந்த மீன் உரியதே தவிர வேறல்ல என்று சென்று பொற்கடல் சேர்க என்று திரையொடும் தெரித்தார். ஓ, பெருமானுடைய தாழ்மலர்களை சென்று அடைவாயாக என்று அந்த பொன்மீனை உடன் இருப்பவர்கள் அத்துணை பேரும் எதிர்க்கவும் கேளாது தன் கொள்கை வழி நின்று தூக்கி மறுபடியும் கடலிலே எரிந்தாரா? உடல் தளர பசியினால் உடல் வருத்த பல்லோரும் கண் சாம்பி நிற்க அவர் செய்த இந்த செயலை பார்த்து உலகத்தார் இவருடைய அன்பின் திறம் ஆண்டவனுக்கு செய்கிறதாகிய நேர்த்திக்கடனை வழங்கும் திறத்தை உலகம் உணர்ந்து கொள்ள இதற்கு மேலும் இந்த நாடகத்தை நீட்ட வேண்டாம் என்று கருதுகிற பெருமான், அகில லோகமும் பொருள் முதற்றாம் என்னும் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினை புறையறை எறிந்த ஒரு நீதியை சேக்கிடார் சொல்கிறார். என்ன உலகம் என்றால் எல்லாம் பணத்துக்கே பல் இழிக்கிற உலகம் என்றுதான் உலகத்தார் இந்த உலகத்தை சொல்கிறார்கள். அகில லோகமும் பொருள் முதற்றாம், பொருளை முதலாக உடையதுதான் இந்த வாழ்க்கை. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் போன்ற பெருமக்கள் எல்லாம் எடுத்து காட்டுகிறார்கள். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்று பழமொழி வருகிறது. இல்லானை இல்லாளும் வேண்டாள் மற்றும் இன்று எடுத்த தாய் வேண்டாள் என்று பழம்பாடல் ஒன்று சொல்லி காட்டுகிறது. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்கிறார் திருவள்ளுவர். செய்க பொருளை என்று வேறு எதையும் செய்ய வேண்டாம், காசு சேர்ப்பதிலேயே முயல் என்று திருவள்ளுவரும் சொல்கிறாரே. அப்படியானால் இது பொருள் சார்ந்த சமுதாயம் தானே?
பொருளுக்கு முதன்மை தருகிற சமூகம் அல்லவா என்று எல்லோரும் நினைத்திருக்கிறார்களா? அந்த சமுதாயத்தில் சேக்கிடார் எழுதுகிறார், அகில லோகமும் பொருள் முதற்றாம் எனும் அளவில், பொருளை முதலாக உடையது உலக வாழ்க்கை என்கிற அந்த தத்துவத்தில் புகழும் அப்பெரும் பற்றினை புறையற எரிந்த அப்படிப்பட்ட பொருள் பற்றி வாழ்கிற வாழ்க்கையை தூக்கி கடலிலே வீசி எறிந்த இகலில் மெய் திருத்தொண்டர் முன் இறைவர் தம் விடைமேல் முகில் விசும்பிடை அணைந்தார். அப்படிப்பட்ட பொருட்பத்தை அறுத்தவராகிய தம் தொண்டர் முன்பு வானத்திலே உமாதேவியோடு எங்கள் பெருமான் எழுந்தருளிருந்து பற்றற்றவர்களை தன்னுடைய திருவடிகளிலே கொண்டு போய் சேர்த்துக் கொள்ளுகிற நோக்கோடு என் தாழ்மலர்களை நோக்கி வா என்று சொல்ல, அவரும் துணைவியாரும் சுற்றத்தாரும் ஒரு சேர இணைந்து சிவனுடைய கைலை மலையை சென்று சேர்ந்தார்கள் என்று சேக்கிழார் பெருமான் அழகாக இந்த அதிபத்தருடைய அருள் வரலாற்றை முடித்து காட்டுகிறார். தம் அறம்புரி மரபினில் தகும் பெரும் தொண்டு மெய்மையே புரி அதிபத்தர் என்று தன்னுடைய தொண்டுக்கு தன்னுடைய தொழிலுக்கு ஏற்ற உண்மையான தொண்டு செய்து ஆண்டவன் தாழ்மலர்களை சென்றடைந்தவர் அதிபத்தர் என நமக்கு சேக்கிழார் பெருமான் அறிமுகப்படுத்தி, எனவே எந்த செல்வம் கிடைத்தாலும் எந்த அளவில் கிடைத்தாலும் அது எம்பெருமானால் எனக்கு தரப்பெற்ற சீதனம், அவனுடைய அருளிப்பாட்டால் கிடைத்திருக்கிற பிரசாதம் என்று கருதி அதில் ஒரு பகுதியை அவன் தாழ்மலர்களுக்கு வழங்குகிற மனோபாவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லிய அதிபத்தருடைய தாழ்மலர்களை தலைமேல் கொண்டு அந்நெறி நின்று வாழ்வோம் என்று கூறி இந்த நெஞ்சத்தை நெகிழ்விக்கிற அருள் வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்கு மகிழ்ந்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.